ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Spot. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எள்ளு ரெண்டை வீட்டிலையே சுலபமாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு முதல்ல பார்த்துக்கலாம் எள்ளு ஒரு கப் வெள்ளம் முக்கால் கப்பு துருவனை தேங்காய் அரை மூடி நிலக்கடலை ஒரு கப்பு இப்போது ஈரம் இல்லாத சட்டியில் எள்ளு வறுக்க போகிறோன்னா முதலே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கழுவும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த கே விளையாத எள்ளெல்லாம் மேலே மிதந்து வரும் அதையெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அப்புறம் காய வச்சு எள் வறுக்கணும் எள் வறுத்தாச்சு அடுத்தது தேங்காய் வறுக்க வறுத்துட்ருக்கோம் தேங்காய் பக்குவம் என்னென்னா தேங்காய் உதிரி உதிரியாக வரும் தேங்காவோடய மனம் தேங்காய் எண்ணெய் மனம் வரும் இதுதான் தேங்காய் வறுத்ததுக்கான பக்குவம் இப்போது எள்ளும் தேங்காவும் ஆற வைப்போம் எள்ளும் ஆரத்துச்சு தேங்காவும் அரிடுச்சு இப்போ நம்ம அரைக்க போகலாம் சின்ன ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார் அதில் வந்து எள்ள போட்டுருங்க எள்ளை போட்டு ஒரு சுற்று விடுங்க எள் அரைச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் தவண்டு வரும்போது திரியாக இருக்கும் அது கூட நிலக்கடலையும் போட்டு அரைச்சிருங்க ரெண்டும் அரைச்சாச்சு அது கூட வெல்லம் மண்டை வெல்லம் போடுறோம் துருவின தேங்காய் அதையும் சேர்த்துக்கிறோம் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைக்கிறோம் இப்போ அரைச்சதெல்லாம் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் பிளேட்டில் வச்சுட்டு பிசைஞ்சுக்குவோம் எதுக்காக எள்ளுரண்டை சாப்பிட்றோன்னா மாதவிடாய் பிரச்சனை முட்டி வலி எலும்புகளுக்கு வந்து நம்மளுக்கு சுத்தமான எண்ணெய் கிடைக்கிறதே இல்லை இப்பெல்லாம் அதனால தான் நம்ம வந்து எள்ளுரண்டையாச்சும் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சுத்தமான எள்ளெண்ணையும் கிடைக்கும் கடல் கிடைக்கும் நல்லா பிசஞ்சுக்குங்க அங்கங்க திட்டு திட்டாக இருந்தாலும் இருக்கலாம் வெள்ளம் பிசைஞ்சு விட்டுட்டு இனிப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு வெள்ளத்தில் வந்து சுண்ணாம்பு சத்து இருக்குது எள்ளில் வந்து கால்சியம் அதாவது இரும்பு சத்து எல்லாமே இதெல்லாம் இருக்குது இப்போ அதை நம்ம சாப்பிடையில பெண்களுக்கு இடுப்பு பலமாகும் கண் பார்வை நல்லா தெரியும் பசி எடுக்கும் பக்குவம் பார்த்தீங்களா எண்ணெய் பாருங்க கையில் ஒட்டுது பாருங்க இதுதான் பக்குவம் எள்ளு நல்லா வருபட்டிருக்கு நடக்கடலை நலக்கடலையும் நல்லா முத்துனது அதுதான் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சாஃப்டாக இருக்குங்க ஆமாம் கெட்டி அதே மாதிரி பதினஞ்சு நாள் ஆனாலும் கெட்டு போகாது இது இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சா தான் எள்ளுரண்டையெல்லாம் ருசியே வருங்க அந்த இனிப்பெல்லாம் அந்த மாவில் இறங்கி சேர சேர தான் அந்த எள்ளுரண்டை வந்து ருசி வரும் யாருமே ஏன் போய் கடையில் உடனே டக்குன்னு எள்ளுரண்டை வாங்கி சாப்பிட்றீங்கன்னா பக்குவம் தெரியாதங்காட்டி பக்குவம் என்னன்னா ஒரு கப்பு எள்ளு ஒரு கப்பு நடக்கல்ல எள்ளு வந்து அதிகமாயிருச்சுன்னா ருசி இருக்காது இப்போ நம்ம ருசிக்கு இப்போ அழகுக்காகவும் ருசிக்காகவும் முந்திரியை சேர்த்துக்கிறோம் வச்சு சாப்பிடல ருசி இன்னும் கூடுதலாக இருக்கும் காஞ்ச பருப்பு வகைகள்னா முந்திரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அப்போ சூப்பராக இருக்கும் அழகுக்காக தான் வச்சுட்ருக்கோன்னு நினைக்காதீங்க அதுலேயும் ஒரு சத்து இருக்குது முந்திரியிலையும் முந்திரி எல்லாம் சேர்த்துக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாங்க வாயில் போட்டோன்னா அப்படியே கரையும் ஆ எப்படியும் ஒரு பதினஞ்சு உருண்டைக்கு மேலே வருங்க சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்